ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா. நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் இன்னைக்கு நம்ம காய் டமேட்டா வச்சு நம்ம ரோல் பச்சடின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இது வந்து நம்ம பச்சடி செய்ய போகிறோம். ஒரு காய் டமேட்டா தான். இந்த மாதிரி டமேட்டோ எடுத்துட்டு நம்ம செய்யலாம், ஆனால் இது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த டமேட்டால டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்காக தான் இந்த டமேட்டா நான் எடுத்தேன். அதுக்கு தேவையானது இது 3/4 kg டமேட்டா. இது தேவையான பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவையான காரமானட்டும் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25, சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம். அதுக்கு தேவையான மஞ்சள், கடுகு, சீரகம் தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாக பூண்டு. இந்த இந்த டமேட்டாவை, காய் டமேட்டா நம்ம செடியில் இருந்தால் நம்ம கட் பண்ணோம். இப்போ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ தேவையானது எண்ணெய் ஊற்றலாம். நம்ம வந்து வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இது. வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டலாம் எண்ணெயில். நம்ம பச்சை மிளகாய் இது மாதிரி உடச்சி போட்டுடலாம், ஏன்னா மூஞ்சியில் படாதிருக்கும் பொறிப்பு. மெயினாக வந்து எண்ணெயில் போட்டால் பச்சை மிளகாய் வெடியும், அதனால் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். பச்சை மிளகாய் மாதிரி கட் பண்ணி போட்டால் அது வெடியாது. இப்போ பூண்டு இப்போ நல்லா வதங்கிட்டது. நம்ம கட் பண்ணி இல்லையா அந்த காய் போட்டுவாங்க. நல்லா உங்களுக்கு நான் புளி சொல்ல, ஃபஸ்ட்டு புளி வந்து எவ்வளோ போடணும், எவ்வளோ போட்டால் போதும். அதையும் நல்லா வதக்கலாம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, உப்பு கொஞ்சம் போட்டலாம், வேணும்னு போட்டலாம். நம்ம இந்த காய் டமேட்டோல வந்து பாருங்கள் விரை இருக்காது, மெயினாக விரை இருக்காதுனால அது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா இது நம்ம கலந்துட்டு மூடிடலாம். இது ஈஸியாக இருந்துங்க. நம்ம காய் டமேட்டோ இது செஞ்சு வச்சுன்னா ஒரு 3-4 நாள்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டே குறையாது. கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் போடுறனால இன்னும் நிறைய நல்ல டேஸ்ட் வரும், நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் அது சின்ன வெங்காயனால. அதே வந்து பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்புத்தன்மை வரும், அதனால் இந்த சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுற வேலையே இல்லைங்க, இது அப்படியே நம்ம வேக வைக்கிடலாம். அதில் இருக்கிற தண்ணியும் சரியாக போயிடும். நல்லா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுக்குது. இது கொஞ்சம் ஆட்டும் ஆன பார்த்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜார் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தாளிக்கலாம். கடுகு போட்டுட்டு சீரகம் போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோ சந்திப்போம். சாம்பிரமியா பாய்.